கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பிபி அல்டிமேட்டில் இப்போது வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. சோசியல் மீடியாவில் அதை பற்றின நியூஸ் எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிருப் தான் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே எல்லா தெரியும், இந்த பிபி அல்டிமேட் வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரதை தொடர்ந்து மக்கள் எல்லாருமே லைவ் அதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நிருப் வந்துட்டு அதிகமான ஓட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு, செகண்ட் பிளேஸ்க்கு தாமரை செல்வி, தேர்ட் பிளேஸில் தான் பாலாஜி, ஃபோர்த் பிளேஸில் ரம்யா பாண்டியன் அப்படின்ற மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது பாலாஜி முருகதாஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாமினேட் ஆகும்போதெல்லாம் பாலாஜி தான் வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஓட்டு வாங்கிட்டு இருந்தாரு, ஸோ அவர் தான் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. ஆனால் இந்த கடைசி வாரத்தில் வந்துட்டு பாலாஜியோட நிருப் வந்துட்டு ரொம்பவே அதிகமான ஓட்டு வாங்கினதுனால அவர் வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கிறார் அப்படின்னும், அதே மாதிரி செகண்ட் பிளேஸில் தாமரை செல்வி வந்திருக்காங்க அப்படின்னும் தெரிய வருது. தாமரை செல்விக்கும் பாலாஜிக்கும் வந்துட்டு ஓட் டிஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது ரொம்பவே கம்மி தானாம். அதாவது கடைசி நேரத்தில் வரைக்கும் யார் செகண்ட் பிளேஸ் வருவாங்க அப்படின்றதே தெரியாத நிலமையில தான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்பொழுது தான் கொஞ்சம் ஓட்டு டிஃபரன்ஸில் தாமரை செல்வி வந்துட்டு செகண்ட் பிளேஸ்லையும், தேர்ட் பிளேஸில் வந்துட்டு பாலாஜி முருகதாஸும் வந்திருக்கு தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ரம்யா பாண்டியன் வந்துட்டு கடைசி நாலாவது இடத்துக்கு வந்திருக்காங்களாம். ரம்யா பாண்டியனை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க சீசன் ஃபோரில் வந்திருந்தாங்க பாலாஜியோட, அதே மாதிரி பாலாஜி மற்றும் ரம்யா அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சீசன் ஃபோரோடைய ஃபைனலிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. பாலாஜி வந்துட்டு ரன்னர் அப் வந்தார், ஆனால் இந்த தடவை பாலாஜி வந்துட்டு தேர்ட் பிளேஸ் வந்தது அவருக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன் வந்திருக்கிறது அதை விட இன்னும் பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். ஏன்னா ரம்யா பாண்டியனை பொறுத்த வரைக்கும் தாமரை செல்வியை விட நம்ம அதிகமான ஓட்டு வாங்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல தாமரை செல்வியை டார்கெட் பண்ணதும் நம்மளை பார்க்க முடிஞ்சது. நிருப்பை வச்சு பார்த்தோன்னா சீசன் ஃபைவ்ல வந்துட்டு செமையான ஒரு போட்டி போட்டிருந்தாரு, ஆனால் ஃபினாலே வரைக்கும் வந்து ரன்னர் அப் ஆகாமல் அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி வெளியே போனார். இந்த தடவை விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ரொம்பவே கேர்ஃபுல்லாக விளையாடி இருக்கிறாரு. அப்படி விளையாடினதை தொடர்ந்து இப்போ டைட்டில் வின் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கிராண்ட் ஃபினாலே ஆரம்பிக்க போகிற சமயத்தில் ஓட்டிங்கோடைய ரிசல்ட் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னும், இதில் நிருப் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவருடைய டீப்பஸ்ட் ஃப்ரெண்டான பிரியங்கா மற்றும் அனிதா அவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஜில் வந்துட்டு அவரை தூக்கி கொண்டாடிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிருப்பு தான் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா, பாலாஜி டைட்டில் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் பற்றி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.